yourtravel.com. ரொம்ப கேட்கலாம் இப்ப நம்ம கார்ல உட்காந்துட்டே பாக்குறப்ப இந்த ரோட் சைடு கடைகளை பாத்தீங்கன்னா ரொம்ப காமனா நாங்க ஒரு கை லவாகத்தையே நான் ரொம்ப பாத்துட்டே இருப்பேன். ஆக்சுவலா ஒரு நியூரலஜிஸ்ட் வந்து இவ்வளவு ஒரு செரிபலார் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளவு லவாகமா பண்றாங்கன்னு பாத்துட்டே இருப்பேன். சில இடங்கள்ல இந்த பரோட்டா பண்ணி பண்ணி பறக்க பறக்க தூக்கி எறிவாங்க. சோ இந்த பரோட்டாவும் முட்டை பரிமாசம் ரியலாவே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இ
அந்த டெம்பரேச்சரில் அந்த ஹாட்டில் அவங்க பண்ணினதை நீங்கள் சாப்பிடணும் ஓரளவுக்கு. ஏன்னா அதை வந்து ஒரு சுத்தமான தட்டில், ஒரு ஆக்சுவலாக கழுவாத தட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக் பிளேட்டு இல்லைன்னா ஒரு பேப்பர் பிளேட்டில் வச்சு நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். இட்ஸ் எ வெரி குட் ஃபார் ஹெல்த். ஏன்னா அந்த டெம்பரேச்சரை வந்து ரொம்ப எந்த கிருமிகளும் உயிர் வாழ முடியாது. உள்ளத்தையும் நீங்கள் பக்கத்தில் போய் அந்த முட்டை போடுறப்ப முட்டை வந்து நல்ல ஹெல்த்தி முட்டையாக இருக்க நல்லா மாத்திரம் நீங்கள் பார்த்துங்க, அவ்வளோதான். அந்த முட்டை படி மிஸ் பண்ணுற இடத்துல. அதே சமயத்தில் பரோட்டா பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அது இருக்கிற மைதா வந்து கொஞ்சம் டைஜஷன் ஆகாது, ஒரு ஆயில் வந்து கொஞ்சம் நல்ல ஆயில் போடணும். இந்த மாதிரி ரோட் சைடில் இருக்கிற கடைகளில் வந்து ரொம்ப தரமான ஆயிலும் காஸ்ட்லி ஆயில் போட மாட்டாங்க, ஏன்னா எக்கனாமிக்கலாக ரொம்ப இருக்கணுங்கிறதுக்காக. முட்டைப்படி மாசத்தில் வந்து ஆயில் ரொம்ப கம்மி, ஆனால் பரோட்டாவில் வந்து ஆயில் ரொம்ப ஜாஸ்தி. அந்த பரோட்டாவில் போடுற சுற்றி இருக்கிற அந்த சால்னா குழம்புகள் இதிலெல்லாம் வந்து கண்ட ஆயிலில் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த பரோட்டாங்கிற விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பரோட்டா நல்லது தான், ஆனால் அந்த பண்ணுற ப்ரிப்பரேஷன் முறைகள், நல்ல தரமான ஆயில் இதெல்லாம் போடுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் முட்டைப்படி மாசத்தில் சாப்பிடுங்க, பரோட்டாவை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரோட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப காமன் இயற்கையான ஃபுட்டு அவைலபிள் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இளநீர், அப்புறம் செவ்வளநீர், அப்புறம் பச்சை இளநீர், வெள்ளரிக்காய், இதெல்லாம் வந்து ரொம்ப நமக்கு நம்ம வெயிலில் நடக்கிறப்போ வந்து ரொம்ப டெம்டேஷனாக இருக்கும் ஏதாவது சாப்பிட்றோமேனு சொல்லிட்டு. அதில் இளநீரை பற்றி நம்ம சொல்லணும்னாக்கா இளநீரை வந்து நீங்கள் ஸ்ட்ரா போட்டு, ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு சுத்தமில்லாத இடத்துல வச்சுருப்பான், அந்த ஸ்ட்ராவை போட்டானாக்கா அந்த ஸ்டிரைல் இளநீ, அந்த இளநீ அவ்வளோ சுத்தமான ஒரு பாத்திரத்துக்குள்ளே அந்த அசிங்கமான ஸ்ட்ராவை போட்டு கெடுத்துக்காதீங்க. அதை அப்படியே நீங்கள் உங்கள் வாயிலே வச்சு சாப்பிட்ற மாதிரி பண்ணுங்கள். அந்த இளநீரில் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மினரல்ஸ் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் நடக்கிறப்போ வெயிலில் போகிறப்போ உங்கள் நிறைய வேர்க்கிறதுனால நிறைய மினரல்ஸ் பாடியை விட்டு போய் உங்களுக்கு ஒரு தோல் சுருக்கம், ரெண்டாவது ஒரு களைப்பு, ஒரு தூக்கம் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த எந்த எனர்ஜி திருப்பி உங்களுக்கு வரணும்னாக்க இந்த மினரல்ஸ் வந்து நீங்கள் திருப்பி சாப்பிடணும். அப்போ இந்த இளநீருங்கிறது வந்து ஒரு சுத்தமான ஒரு ஒரு பொருள், அதில் அவ்வளவு சோடியம், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ் எல்லாம் இருக்குது. அந்த இளநீரையும் சாப்பிடலாம், அந்த வழுக்கையும் சாப்பிடலாம். அந்த வழுக்கையில் பொட்டாசியம் ரொம்ப இருக்குது. ஸோ இந்த பொட்டாசியம்ங்கிறது வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப பேர் ஹீட் ஸ்ட்ரோக்கில் வந்து இறந்து போகிறதுக்கு காரணம் அந்த பொட்டாசியம் லாஸ்னால தான். பொட்டாசியம் கொஞ்சம் ஓரளவு குறைஞ்சிட்டாக்கா மசில் வீக்னஸ் வந்துடும். ஸோ நீங்கள் இளநீர் கண்டிப்பாக சாப்பிடணும், அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவேன். அதே சமயம் வெள்ளரிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் வெள்ளரிக்காய் உங்களுக்கு சாப்பிடணுன்னு ஒரு டிப் சொல்கிறேன். உப்பு இருந்தால் கையில் கொஞ்சம் உப்பு வாங்கி நிறைய உப்பை வச்சு இந்த மேலே தேய்ச்சிக்கோங்க, அந்த வெள்ளரிக்காய் மேலே தண்ணியை விட்டு நல்லா கழுவ சொல்லுங்கள். முடிஞ்சதுன்னா ஒரு கொஞ்சம் உங்களுக்கு செலவாகணும் பரவாயில்லனா ஒரு சோடாவை உடச்சி அந்த சோடாவை வச்சு அந்த வெள்ளரிக்காயை கழுவிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை தரையை ரெண்டு பக்கமும் முனைகளை செய்ய விட்டுட்டு தாராளமாக கொஞ்சம் உப்பு துவச்சி சாப்பிடலாம். இந்த உப்பு துவச்சி சாப்பிட்றதோட பலன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கும் உங்களுக்கு. உப்பும் ஒரு லேசாக மிளகாப்பட்டி டேஸ்ட்டுக்கு, இதை வந்து இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். வெள்ளரிக்காயோட அவுட்டர் போர்ஷன் சுத்தமாக இருக்கான்னு மாத்திரம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இன்னும் பயமாக இருந்தால் வெள்ளரிக்காய் கத்தியை வாங்கி நீங்களே இந்த தோலை சீவிட்டு இந்த உள்பகுதியை நல்லாவே சாப்பிடலாம், ரொம்ப ஹெல்த்தியாக. அதுலேயும் பொட்டாசியம் நிறைய இருக்குது,
பொட்டாசியம் சோடியம் நிறைய இருக்கணும் நீங்கள் வெயிலில் நடக்கிறப்போ. உங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு உங்களோட எனர்ஜிக்கு ரொம்ப பெஸ்ட் இது. இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமானது. தங்கத்தேர் திருவிழாவும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் சைட்டில் உலா வந்துக்கிட்டு இருக்கோம்.